அட அபிமன்யு நான் ஆட்கோட போறேன்டா என்ன காப்பாத்து சொல்றா தெய்வ சக்கல் பத்திரம் நம்மோடு வந்த வேதிய எங்காவது கரையில் ஒதுக்கப்பட்டு உயிர் வளர்ந்தாரோ அல்லது ஆற்றில் அமர்ந்தாரோ தெரியவில்லை ஹரிஹரி இப்பொழுது அவர் இதை செய்வேன் ஆயிரங்களும் உரைகளும் ஆற்றில் மூழ்கி போயிட்டு இப்பொழுதும் நாம் நிறைவாகிவிட்டோம் இது எப்படி யுத்தம் செய்வது வீட்டில் சென்று ஆயுதங்களை எடுத்து வருவோம் என்றார் இனி அன்னையார் விட மாட்டார் இம்முறை ஆட்சி வெள்ளமும் ஆபத்தை விளைவிக்காமல் போகாது கல்யாண நாளும் தமிழ் வச்சிருக்கிறது தாகமாக வேறு இருக்கிறது சித்த சிவது சற்று நேரம் இந்த பாயிலே படுத்து களை விழுந்திடலாம் அதன் பிறகு புறப்படலாம் பனிமல சோலையிலே அகா பனிமல சோலையிலே காலையில இருந்து ஒரு ஆகாரமும் கிடைக்கல சாப்பிட்டு எட்டு நாள் ஆகுது யாராவது ஒரு நரன் கிடைச்சா சாப்பிடலாம் எந்த பக்கமோ இருந்து ஒரு நரவாடு விசிதே இருந்தால் உடலெல்லாம் அசுத்தமாக இருக்கிறது அங்கே சென்று
நீராடி புனிதமாக்கி வருகிறது. அதன் பிறகு தாங்கள் புசித்து திருப்பி அடையலாம். சிறுவயலா இருந்தாலும் நல்ல புத்திசாலியா இருக்கிறான், புத்திசாலியா இருக்கிறான். நம்மளுக்கு நல்லா உணவாவதற்குத்தான் குளிச்சுட்டு வர்றீங்களா? பட்டு போன பாலமரம் அதன் அடியிலதான் இறங்குதல் இருக்கு. சரி, அங்க போய் நல்லா குளிச்சுட்டு சீக்கிரமா வந்துடணும். இந்த வயசுல வரல, அங்கேயே வந்து அவ்வளோ இந்த பய வர்றதுக்குள்ள நம்மளும் வாய அலம்புக்கு சார்ந்துடுவோம். இறைவா, இந்த அறக்கனிடம் தப்புவதற்கு சிறிதளவும் முயற்சி செய்து கொண்டு பதையில்லாமல் போய்விட்டது. சூரிய பகவானே, நீயாவது இந்த தருணத்தில் வந்து எனக்கு நல்ல உதவி செய்ய வேண்டும். தேஜஸ்வரூபனிவா கொடுக்கும் ஆயுதத்தை கொண்டு உன்னை பகைய வென்று கொள். அப்படியா? நான் நினைத்த தெய்வம் இங்கே வந்து உதவி செய்து வந்திருக்கிறேன். இது போதும், இந்த ஆயுதங்கள் போதும். ஏமாத்தினால அங்கே போய் அவக்கொண்டு மறந்துவேன். பச்சை எடுக்குது, வா இங்கே. வாய் அங்கே வேற வாயா வாய்ப்பா? ஐயா ராஜசேகரரே, என்னை பத்தி நீங்க என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? சின்ன பையன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆஹா, அதனால என்னை பிடிச்சு பிடிக்க விடலாம் நினைக்கிறேன் இல்லையா? ஒன்னையே முழுங்க முடியுமாடா, கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு சாப்பிடல. அவ்வளவு தைரியம் இருக்கிறதா உனக்கு? அம்மா, அடைய முடியும். உன் ஓலையை எவன் கிழித்து விட்டான்? அதனால் தான் என்னோடு வந்து வாழ கொடுக்கிறான். எங்கே உனக்கு தைரியம் இருந்தால் என்னோடு நீ வந்திருக்கு. என்ன விழிக்கிறேன்? இந்த சின்னப்பைய நம்மளை ஏமாத்திட்டு இந்த ஆயுதத்தை எடுக்கவில் தந்தகமா போயிருக்கான். நம்மளும் ஏமாந்த புத்தியற்ற மதைய நானோமே. அந்த கத்தியோட தெய்வம் கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை நீ போறியா இல்ல என்னது? உன்னை தண்டை செய்த காலு கையில பிடிச்சு. அப்படியா? ரொம்ப ஆர்வம் படைச்சிருக்கேன்.
இவன் ஒழிந்தால் நாம் செல்ல வேண்டிய இருக்கிறான். சித்தாரெல்லாம் ரத்தாராக விடுதல் மறையெல்லாம் சேர்ந்து கிடக்கிறது.
மரங்களெல்லாம் உடைந்திருக்கிறது. என் மாமனுக்காவது ஆபத்தா? இருக்க முடியாது, என் மாமனுக்காவது ஆபத்தாவது. பார்க்கலாம். மாமா இறந்தீரோ, மருமகனை பிரிந்தீரோ? யமன் மஞ்சிலேனோ உமை கொடுக்க நெஞ்சிலனோ. யமன் மஞ்சிலேனோ உமை இழுக்க தெமிஞ்சிலனோ. பாமர தன்மை படித்து மிகுந்தான், பாமர தன்மை படித்து மிகுந்த பாவி உமை கொள்ளலே. உம்மை கொன்ற பணிந்தான் என்று கண்டால் சொல்லேனவா? உம்மை கொன்ற பணிந்தான் என்று கண்டால் சொல்லேனவா? கொன்று மறியால் உணர்ந்து தவிக்கின்றேன், கொன்று மறியால் உணர்ந்து தவிக்கின்ற போதுவரை காணலா? எவ்வளவு சாமர்த்தியசாலியா இருந்தாலும் என் மாமனை கொண்டு விட்டு அவன் கோயில் போய் முடியாது. இந்த காட்டு கூட்டான் இருப்பான், சென்று பார்த்தேன். யாரோ மருமகனை அழைத்தான், இங்கு ஒருவனையுமே காணவில்லை. யாரோ ஒரு சிறுவன் ஆலமர விழுதுகளிலே ஊஞ்சல் நோக்கி ஆடிக்கொண்டிருக்கிறான், அவனை கேட்டால் தெரியும். என் மாமனை கொன்று விட்டு யாரோ சென்றிருக்கிறார்கள். பார்த்தாயா? போய் தேடிப்பார். என்னை பார்த்து பயம் இல்லாம போய் தேடுப்பார் என்று எவ்வளவு சர்வ சாதாரணமாக சொல்கிறான். என் மாமனை தான் கேட்கிறேன். மாமா, நீ உண்மையிலே மந்திர சக்தி எல்லாம் தெரிஞ்சவர். உன்னை கொன்றவன் எந்த திசையில் போறான் எடுத்துக்காட்டு. இந்த பக்கமா எங்கடா காணோம்? ஏய் சிறுவா, எங்கடா என் மாமனை சொன்னவன்? அவனை பார்த்து கேட்க வேண்டியதான என்னிடம் என்ன கேள்வி? அவனை பார்த்தால் பிடிக்கிறாய். உனக்கு இருக்கும் கோபத்தை பார்த்தால் வந்த உடனே அவனை பார்த்த உடனே ஏதாவது செய்து விடுவான். ஒருவன் இப்பொழுதுதான் இங்கு வந்து இந்த பக்கமாக போகிறான். அந்த பக்கம் அவன் யார் என்று தெரியவில்லை. இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம். ஏய் பையா, நான் உனக்கு ஒருவன் தாண்டா. என் மாமனை கொண்டவனை பார்த்தாயா? மறந்தே போய்விட்டேன். இப்பொழுதுதான் இங்கிருந்து இந்த பக்கம் வந்து இங்கே போயிருக்கான். மறக்கலாம். நான் எவ்வளவு போறேன் வர்றேன், இதெல்லாம் பாதுகாக்க முடியுமா? இங்கேயும் இல்ல, எங்கேயுமே இல்லடா. எங்கேயும் தேடி பாருவோம். ஏ பையா, நல்ல உனக்கு வேண்டுமானால் நல்ல காய்கறிகள் எல்லாம் படித்து கொடுத்தேன்.
எனக்கு வேண்டிய காய்கறிகளை பறித்து தருகிறாயா? ஆமா, இவ்வளவு ஆத்திரப்படுகிறாயே, உனது மாமனை கொண்டவனை கண்டால் நீ என்ன செய்வாய்? என்னடா என்ன செய்வாய், என்ன செய்வாய் என கேட்கிறாய். அவனை அப்படியே அப்படியே பற்களாலே கடித்து மென்று தின்று விடுவே. ஓஹோ, உன்னுடைய மாமனை கொன்றவனை கண்டால் அப்படியே பற்களால் கடித்து தின்று விடுவாயா? உன் மாமனை கொன்றவனை கண்டால் உடனே எமபுரமும் அனுப்ப தயங்குவதில்லை இல்லையா? ஆமா, பரவாயில்லையே, நன்றாக இருக்கிறதே உன் வீரம். என்னடா நன்றாக இருக்கிறது? உன் மாமனை கொன்றவனை கண்டால் உடனே பற்களால் கழித்து எவரும் அனுப்புவாய் என்று சொல்கிறாய். என்ன தைரியம் இருந்தால்? தைரியம் இருக்கிறது இல்லையா? இருக்கிறது சொல்லு. மடையா, நான் தான் உன் மாமனை கொன்றவன். நான் தான் மாமனை கொன்றவன். நான் தான் தாடியே நின்ற போராணி. நான் தான் மாமனை. உனக்கு அவ்வளவு மமதையா? அஞ்சாமலும் முன்னேறி புறம் பார்த்தோம். உனக்கு அவ்வளவு மமதையா? கோடவரைக்கும் வளர்ந்த தேகமின்றி வஞ்சகமாய் எங்கள் தான் அறிந்த நின்று. கோடவரைக்கும் வளர்ந்த தேகமின்றி வஞ்சகமாய் எங்கள் தான் அறிந்த நின்று. சாக துணிந்தவனுக்கு என்ன சொல்லட்டும்? சாக துணிந்தவனுக்கு என்ன சொல்லட்டும்? சாகரத்து தண்ணீர் ஓர் குளங்கால் மட்டும். சாக துணிந்தவனுக்கு என்ன சொல்லட்டும்? சாகரத்து தண்ணீர் ஓர் குளங்கால் மட்டும். சாகையினாரே நீண்டவன் அஞ்சாமரே முன்னே நினைக்கிறேன். அஞ்சி என் முன் வந்த சேதி யாரு கால கேடா? அஞ்சி என் முன் வந்த சேதி யாரு கால கேடா? யானை கண்டு ராஜசிங்க வாங்கி ஓடும் ஓடா. யானை கண்டு ராஜசிங்க வாங்கி ஓடும் ஓடா. சின்ன பயல் என்னோடு போசிக்க வந்தாய் நந்தோ. சின்ன பயல் என்னோடு போசிக்க வந்தாய் நந்தோ. என்ன உனக்கு தைரியம் இருந்தால் உன் உயிர் உன்னிடமே இருக்க வேண்டும் என்றால், அல்லது உயிருக்கு பயந்தவனாக இருந்தால் இப்படி எல்லாம் நின்று கொண்டிருக்க மாட்டார். மடமட்டி பொல்லாமதி கேட்ட படுக்கட்டி. மடமட்டி யாரு? மடமட்டி கெட்ட படுத்தி. மடமட்டி தொழு கெட்ட இறக்கட்டி தோல் தட்டி துடை தட்டி. தொழு கெட்ட இறக்கட்டி தோல் தட்டி துடை தட்டி. துடுக்க சொல்லிய திட்டி எதிர்கொண்டன கதட்டி. மடமட்டி சொல்லாமதி கெட்ட படுத்தி. மடமட்டி படை வீரன் பாதம் பின்வாங்குமா? படை வீரன் பாதம் பின்வாங்குமா? பகை பாம்பை கண்டே கருடன் பலவாறாக உளறி கொண்டிருக்க வேண்டாம். தைரியம் இருந்தால் நில் யுத்தத்திற்கு பார்க்கலாம். தைரியம் இருந்தால் நில் யுத்தத்திற்கு பார்க்கலாம். ஏண்டா யுத்தத்துக்கு வரவன் நின்றுட்டே இருந்தா? தைரியம் தான் நில்லுங்கிற.